சின்னதா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிச்சு. இங்க பாருங்க ஏடிஎஃப் எப்படி இருக்கு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த்ராட்டில் வித் ஆடம் அண்ட் ஆட்டம்ஸ் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்மளோட கேரளா ட்ரிப்போட எபிசோட் 12 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்மளுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அதோட பெரிய சம்பவம் இந்த வீடியோவில் நம்ம நடந்துச்சு, அதை பற்றின வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் நமக்கு நடந்திருக்கும். ஆக்சிடென்ட் வந்து எப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் இப்போ நான் சொல்கிற மாதிரி இல்லை, இந்த வீடியோவிலே நான் சொல்லியிருக்க மாட்டேன். நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து இந்த ஆக்சிடென்ட் வந்து எப்படி நடந்து சொல்லிட்டு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள், ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே பார்த்தவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. எப்பவும் போல் அவ்வளோ பெஸ்ட்டில் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஃபன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போது உள்ளாட்சி வந்தாச்சு, தமிழ்நாடு கேரளா பார்டர் தானதே ஒரு பெரிய இதுவாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்மெட்டில் கோப்ரோ மாட்டியாச்சு. இதுக்கப்புறம் ஹெல்மெட் வியூ தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, இப்போ இங்கே தான் டீ குடித்தோம். இந்த கடையில் டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்ப போகிறோம். என்ன பையனா ஏடிஎஃப், நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி வந்தாச்சு, தமிழ்நாடு. ஸோ டோன்ட் வரி, மோட்டோ விளாக் பண்ணலாம், ஜாலியாக போகலாம். ஆக்சுவலாக இந்த கேரளா ஸ்டேட் எதுக்கு தான் போகணும்னு ஆச்சு ஏடிஎஃப், எனக்கு ரொம்ப உஸ்ட்டு. அங்கே என்ன பண்ணாங்கன்னா, நான் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம பில்லியன் வந்து ஹெல்மெட் இல்லையா, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எல்லா போலீஸும் மடக்கிறாங்க அங்கே. ஏன்னா ஏன் வந்து நான் மூணாறு போல அப்படின்னு முக்கியமான ரீசனே அதுதான் ஏடிஎஃப். அதுவும் கரெக்டாக நம்பர் பிளேட்டு பார்க்குறாங்க, எவிட அப்படின்னு கேட்குறாங்க. தமிழ்நாடு சொன்னோன்னே அவ்வளோதான், நிறுத்து வா இறங்கு, ஏன் ஹெல்மெட் போடல, ஃபைன் கட்டு, எல்லாம் நடக்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே விட்டுட்டேன். வந்து இந்த மூணார் போகிறதுக்கு இஷ்டமே இல்லை, எனக்கு மைண்ட் செட்டே போயிடுச்சு ஏடிஎஃப். என்ன தெரியுமா பண்ணலாம், அப்படியே தமிழ்நாடு போயிடலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு பசங்கள்லாம் கூட்டின்னு வந்துட்டேன் ஏடிஎஃப். நான் இங்கே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி, அதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா திருச்சி போகிறோம் ஏடிஎஃப். திருச்சி போய்கிட்டு இருக்கோம். திருச்சிக்கு இன்னும் வந்து ஒரு 180 கிலோமீட்டர் இருக்குது. அங்கே போய்ட்டு நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு அங்கே எதுவும் எக்ஸ்ப்ளோர்லாம் இல்லை, சும்மா போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு அப்படியே வீட்டுக்கு போயிடுவேன் ஏடிஎஃப். கேரளா நல்லா இருந்துச்சு, பிளேசஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் அந்த இந்த விலாக்லாம் பார்த்துருப்பீங்க, நான் வந்து ஜிப்லைனில் போன விலாக்லாம் பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம். நீங்களும் கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணுங்கள் கேரளாவில். ஆனால் கண்டிப்பாக ஒன்றுன்னு சொல்கிறேன், கேரளா மட்டும் நீங்கள் இந்த மாதிரி மோட்டோ விலாக் பண்ணுறதுக்கு மட்டும் போயிடாதீங்க. எதுவுமே பண்ண முடியாது, மோட்டோ விலாக் எதுவுமே பண்ண முடியாது, அவ்வளோவா எக்ஸ்ப்ளோரும் பண்ண முடியாது, வீடியோ கண்டென்ட்டாக அவ்வளோவா நம்மளுக்கு மாட்டாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதனா தமிழ்நாட்டிலேயே வேறு எதனா ஊர் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கேரளா கேரளா மட்டும் போயிடாதீங்க, மோட்டோ விலாக் பண்ணி தான் நான் இது பண்ணணும் அப்படின்றவங்க கேரளா போயிடாதீங்க. இப்போ தான்ப்பா தெரியுது நிறைய மோட்டோ விலாக்கர்லாம் எதுக்கு கேரளா போக மாட்டாங்க சொல்லிட்டு. ஆக்சுவலாக கேரளா எப்படி போகணுன்னு பார்த்தீங்கன்னா, சும்மா நம்ம ஒரு ட்ரிப்பு மாதிரி கிளம்பி ஒரு காரில் பசங்க கூட அப்படின்ட்டு கோப்ரோ எல்லாத்தையும் எடுத்துக்கணும் கையில். அங்கே இருக்க எல்லா டூரிங் பிளேஸஸையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஏடிஎஃப். பயங்கரமாக இருக்கும், டூரிங் பிளேஸ் எல்லாமே சூப்பராகவும் இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க, டிஸ்க்கு வந்து அந்த துணி ஒன்று மாட்டிக்கிச்சு, அதுக்கு கூட நம்ம எதுவுமே நான் டென்ஷனே ஆக மாட்டேன் ஏடிஎஃப், அப்படியே சில்லாக எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே நடக்கிறது தான், நடந்தது நடந்து போச்சு, அதை நினச்சி நம்ம மைண்டை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அது வேலைக்கு ஆகாதுல்ல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் அதை பற்றி எதுவுமே வரி பண்ணிக்க மாட்டேன், அப்படியே சில்லாக மூவ் ஆன் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பேன் எப்போவுமே. சரி, எல்லா விஷயத்துலையும் எனக்கு சந்தோஷமாக நடந்தாலும் சரி, துக்கம் நடந்தாலும் சரி, விடுங்க, எல்லாம் நடந்தது நடந்து போச்சு. நம்ம நெக்ஸ்ட் ட்ரிப்பு வந்து பயங்கரமாக பிளான் பண்ணலாம், வேறு எங்கன்னா போடுற மாதிரி பயங்கரமான ப்ளேஸாக பிளான் பண்ணோம். நல்லா மோட்டர் விளாக்லாம் பண்ணுற மாதிரி நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அந்த ஊரை, அந்த மாதிரியான ஒரு ட்ரிப்பை வந்து பிளான் பண்ணோம். ஊட்டி தான் நான் சின்ன வயசில் வந்திருக்கேன், அந்த கேரளாலாம் நான் போனதே இல்லை, இதான் என்னோடய ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸு. நல்லா தான் இருந்துச்சு ஏடிஎஃப், சூப்பராக இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இந்த மோட்டர் விளாக்கு அந்த சில பல ரூல்ஸ் தான் கொஞ்சம் பிரச்சனை. நம்ம பெருசாக இருக்குது, அந்த ஃபேனு பயங்கரமாக இருக்குது, தெரியுதுங்களா உனக்கு? அதோ வா, இங்கே பாருங்கள், உங்களுக்கு இப்போ தெரியும் பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல, செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள், எனக்கு இது நேரில் பார்க்கணும், ரொம்ப நாள் ஆசை. ஏய், செம்மையாக இருக்கு ஏடிஎஃப். இதை பார்த்துட்டு முன்னாடி லாரியில் எங்கே விட்டுற போறடா அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது, அதனால தான் நான் கேட்ச் பண்ணிட்டேன். திருச்சியில் யாராச்சும் நம்ம ஏடிஎஃப் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் திருச்சி மக்களே. இப்போ வந்து டைம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 5:32. நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து 1156 கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு வந்துட்டோம் ஏடிஎஃப். இன்றைக்கி மட்டுமே பார்த்திங்கன்னா இப்போ மட்டுமே ஒரு 200 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம், இன்னும் ஒரு 200 கிலோமீட்டர் கிட்டக்கே இருக்குது. அது போயிட்டுனா டோட்டலாக இன்றைக்கி மட்டும் 400 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம்.
நம்மளுக்கு ரைடெலாம் வந்து ரொம்ப பிடிக்கும். ரைட் பண்ணுறதுலாம் ஜாலியாக தான் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் போகிற பிளேஸ்லாம் வந்து நம்ம பார்க்காத பிளேஸஸாக இருக்குல்ல, ஸோ அதனால் டைம் போகிறதே தெரியல. அதெல்லாம் புதுசு புதுசாக பார்த்துட்டு போகும்போது ஸோ ஜாலியாக இருந்துச்சு. இதை நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன், கூடிய சீக்கிரம் நம்ம ஒரு பெரிய ட்ரிப்பாக நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அந்த ஃபேன் தெரியுது, இதோ பாருங்க இங்கே ஒரு ரெண்டு மூணு நிறைய ஃபேன் இருக்கு டிஎஃப்ஓ. வாவ், அப்படியே அந்த எனக்கு பார்த்தா தெரியுது, உங்களுக்கு தெரியுதானு தெரியல. அப்படி சுற்றி அங்கே தூர தூரமாக இருக்குது, செம்மையாக இருக்குது வியூவே பார்க்குறதுக்கு. ஐயோ அந்த ஃபேனை கிட்ட பார்க்க இன்னும் அக்ரெசிவாக இருக்குது டிஎஃப். ஆ இவ்வளோ பெரிய ஃபேனா? ஓ இதை தான் வந்து அந்த லாரியெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போவாங்க டிஎஃப். அந்த ரக்கையை வந்து லாரி பின்னாடி வச்சு எடுத்துகிட்டு போவாங்க ஹைவேஸ்லலாம், நான் பார்த்துருக்கேன் நிறைய தடவை. நான் அதை என்ன நினச்சிப்போனா ஏரோப்ளேனோட ரக்கை அப்படின்னு நினச்சிப்பேன். இப்போ கிட்ட வந்த பிறகு தான் தெரியுது டிஎஃப் இதோட ரக்கை தான் போல அது. ஆ ஓகே ஓகே, செம்மையாக இருக்கே டிஎஃப். அங்கே ஃபுல்லாக பார்க்குறதுக்காக சுற்றி தென்னை மரம் அங்கங்கங்கே ஒன்று ஒன்று சூப்பராக இருக்கும். ஓய் செம்மையாக இருக்குப்பா. இங்கே பாருங்கள் டிஎஃப் அப்படியே ஸ்ட்ரைட்டாக, நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒன்று இருக்குது டிஎஃப். நம்ம வந்து பார்த்திங்கன்னா மூணு ரக்கை வச்சு பார்த்தோம் அந்த ஃபேனு, இது பாருங்களேன் ரெண்டு ரக்கையோடு சுற்றுது. ஐயோ அங்கே ஒன்று சுத்தாமல் நிற்குது டிஎஃப், இது பாருங்கள் ரெண்டு ரக்கை. இதுவும் செம்மையாக அக்ரெசிவாக இருக்குது. இது ஒன்று, இது ஒன்றும் சுத்தாமல் இருக்குது. என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா ரெண்டு ரக்கை தாங்க இருக்குது. ஏடிஎஃப் நம்ம திருச்சி போகிற ரூட்டில் நான் இதெல்லாம் காட்டியிருப்பேன் உங்களுக்கு வ்ளாகில். இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது வேறு லெவலில், நம்ம ஆட்டம் நிற்க வச்சுட்டு வேறு லெவலில் இருக்கும் பாருங்களேன். நீங்களே செம்மையாக இருக்குல்ல ஏடிஎஃபு, சூப்பராக இருந்துச்சு ஏடிஎஃபு. அதனால தான் அப்படி இங்கே நின்று சும்மா வ்ளாக் பண்ணேன். 1200 கிலோமீட்டர் ஓட்டச்சு டோட்டலாக, 6:16 டைம் ஆகுது. எப்படி கடை போகணும் ஏடிஎஃப் ரூட்டு தெரியல, ஸோ அதனால் மேப் போட்டு இங்கே வந்து போக வேண்டியதான். நீங்கள் எந்த ஊர் ப்ரோ? திருச்சி ப்ரோ. திருச்சியா? ஆமாம் ஆமாம். இந்த சைடா? இந்த சைடா. நீங்கள் எந்த ஊர்? சரி ப்ரோ, பாய் ப்ரோ, பார்க்கலாம். ஏ RX 100 செம்மையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிக்கும் RX 100. கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு RX 100 வாங்கிடுவேன் ஏடிஎஃப். நம்ம தாராபுரம் நல்லா தான் இருக்குது, சிட்டி சூப்பராக இருக்குது. நான் ஆக்சுவலாக தாராபுரம் கேள்விப்பட்டிருக்கேன், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன் இங்கே. நல்லா தான் இருக்குது தாராபுரம். தாராபுரம் மக்கள்லாம் மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணிவிடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஏடிஎஃப். ஏடிஎஃப் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தாராபுரத்துலேருந்து கிளம்பி ஆச்சு. இப்போ ஸ்ட்ரைட்டாக திருச்சி தான். இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்னு தெரியல. பாட்டு போட்டு போகிறாங்க லோக்கல் பஸ்ஸுங்க. அவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா ஒசூர்லேருந்து வராங்களாம், வேநாடு போகிறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசியிருந்தாங்க எப்படி இருக்குது அப்படி இப்படி சொல்லிட்டு. நானும் சொல்லிட்டு இருந்தேன் ஏடிஎஃப் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லிட்டு இருந்தேன். கபி அப்படியே பின்னாடி தள்ளு, வண்டி பின்னாடி தள்ளேன், கிழிச்சுப்படி. டே அது எல்லாத்தையும் எடுத்து உள்ளே போடுங்கடா, அது தானே மாட்டுது ஏடிஎஃப். இந்த ஹைவே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது, ஜாலியாக இருக்கும் போல வண்டி ஓட்டுறதுக்கு. ஏடிஎஃப் சிக்னல் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க, பறக்கலாம் இப்போ. செம்மையாக இருக்குது ஏடிஎஃப் இந்த ஹைவேயில் ஓட்டுறதுக்கு. நம்ம ஆட்டம் அப்படியே சீர்றாங்க, வேற லெவலில் போய்கிட்டு இருக்கான். ஃப்ரிட்ஜு ஒன்று வருது ஏடிஎஃப், இங்கே ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம். ஒரு 100 தான் க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைமு, நீங்களும் வந்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாகவே போயிக்கோங்க. 100 கூட போக தேவையில்ல, கொஞ்சம் ஸ்லோவாகவே ஓட்டிக்கோங்க. எனக்கு பழக்கம் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை, நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாகவே ஓட்டிக்கோங்க. ஏடிஎஃப் இந்த கேப் அடிக்கலாமா? செம்மையாக இருக்கு ஏடிஎஃப். ஏடிஎஃப் சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இங்கே பாருங்கள் ஏடிஎஃப் உடஞ்சிச்சு ஃபுல்லாக. ஆயில் ஊத்துதாடா? எப்படி? ஆமாண்டா. ஏ அது அப்படி இப்படிக்கே இழுத்து அந்த பைப்பு சொறி விட்றா ஏடிஎஃப். எதுவுமே பண்ண முடியாது, இங்கேருந்து வண்டி ரெடி பண்ணிட்டு தான் போகணும். இங்கே வேறு சுத்தமாக ஒன்றுமே தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஏடிஎஃப். ஏன்னா எங்களுக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குதோ? ஆ ஆ வீட்டுக்கு போகலாம், இன்னைக்கு ரூம் எடுத்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு நாளைக்கு காலையில் வீட்டுக்கு போகலான்னு இருந்தேன் ஏடிஎஃப். சே
அந்த டியூக்கு நிறுத்தி பார்த்தோம் ஏடிஎஃப். அது என்ன ஆச்சுன்னா, கூலண்ட் ஆயில் ஊற்றுறோம்ல அந்த பாக்ஸு, கூலண்ட் ஆயில் பாக்ஸு, அது ஃபுல்லாக அப்படியே உடஞ்சிருச்சு. ஸோ அதனால் வந்து கூலண்ட் ஆயில் இல்லாமல் ஓட்டின்னு போகக்கூடாதான், நான் மெக்கானிக்கிட்ட கால் பண்ணி கேட்டேன். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணலாம்னா, இங்கே இப்போ நாங்கள் திண்டுக்கல் இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர் தான் இருக்குது. திண்டுக்கல் ரீச் பண்ணிவிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கூலண்ட் ஆயிலுக்கு அந்த டப்பா மட்டும் கழகிதான்னு பார்த்துட்டு கூலண்ட் ஆயில் ஊற்றி எடுத்துகிட்டு போகிறதா பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அப்படி இல்லைன்னா இப்போ இருக்க கூலண்ட் ஆயில் வந்து லைட்டாக தான் உடஞ்சிருக்கு, அதை அப்படியே எம்சிஎல் போட்டு ஒட்டி டேக் போட்டு கட்டிட்டு கூலண்ட் ஆயில் மட்டும் வாங்கி ஊற்றிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஐடியாவில் இருக்கோம். ஏடிஎஃப் என்ன பண்ணுறோன்னு தெரியல, போனால் தான் தெரியும். இருக்காடா கூலண்ட் ஆயில் இருக்கா? இங்கே பாருங்க ஏடிஎஃப் எப்படி இருக்கு. கூலண்ட் ஆயில் வந்து இப்படி வந்து ஓட்டவே கூடாது நம்ம கூலண்ட் ஆயில் இல்லாமல் வண்டியை. இதுதான் உடஞ்சி போன பீஸு. எங்கே போய் இங்கே கேட்குறது, எதுவும் ஆயில் விற்கிற மாதிரி தெரியலையே. அண்ணா கூலண்ட் ஆயில் இருக்கா? இருக்கா ப்ரோ? எங்கே இருக்கு? எடுத்துறேன் ப்ரோ. ஆ சரி எடுத்துட்டு வாங்க, இங்கே நிற்கிறேன். 1.5 லிட்டர் இருக்கா? ஓகே. இல்லையா? கூலண்ட் ஆயில் இல்லையா? சரி வாடா வாடா. ஃபஸ்ட் ஸ்டாப் அண்ணா. ஆமாண்ணா கூலண்ட் ஆயில் எங்கண்ணா கிடைக்கும் இங்கே? சரி ஓகேண்ணா, தேங்க்ஸ். இந்த கடை தான் நினைக்கிறேன். 1.5 லிட்டரா இது? எவ்வளோ வாங்கிடா. பெட்ரோல் போட்டுக்கலாம். நான் டேங்க் ஃபில் பண்ண. ஐயோ குண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. டேங்க் ஃபில் பண்ணுங்கண்ணா. அண்ணா மறக்காமல் பில்லு கொடுத்துருங்க. பில்லு கொடுத்துருங்க. 900 ஏடிஎஃப். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பில்லு வாங்கியாச்சு, சரி நம்ம கிளம்பலாம். ஏடிஎஃப் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திருச்சிக்குள்ளே வந்தாச்சு. வந்து நம்ம திருச்சி ஏர்போர்ட் அங்கே போகிறதுக்கு வந்து 5.3 கிலோமீட்டர் இருக்குது. டைம் வந்து பார்த்துருக்கீங்கன்னா 11:25 ஆகுது. ஏடிஎஃப் ரூம்லாம் பார்த்துட்டேன்னு சொல்கிறாங்க, என்னன்னு தெரியல. போய் பார்த்தா தான் தெரியும் ரூமு எப்படி இருக்குதுன்னு தெரியல. ரூமு நான் போய் பார்த்துட்டு உங்களுக்கு லாக் பண்ணுறேன். ஏடிஎஃப் அங்கே போய் ரீச் பண்ணிவிட்டு ஏடிஎஃப் நம்ம வந்து நம்ம பசங்கள்லாம் பார்த்தாச்சு. இது இருக்கானுங்க, ரூம் பார்த்து தான் வச்சுருக்காங்களாம். நம்ம போய்ட்டு ரூமில் போய்ட்டு உங்களை லாக் பண்ணுறேன். ஓகே ஏடிஎஃப், வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12:30 ஆகுது. சாட்டர்டே சாரி சண்டே ஆகிடுச்சு. இன்றைக்கி காலையில் தான் நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க. நான் இந்த வீடியோவில் வந்து ஏன் அந்த ஆக்சிடென்ட் நடந்தது நான் வந்து சொல்லலை அப்படின்னு போய் கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக வந்து அந்த ஆக்சிடென்ட் நடந்த காரணமானவங்க வந்து பச்சை பச்சையாக கேட்டிருப்பேன். ஸோ அதனால் அந்த வீடியோவில் வந்து அது ஃபுல்லாகவே கட் பண்ணிட்டேன். அடுத்த எபிசோடில் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். மறக்காமல் அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஆக்சிடென்ட் வந்து எப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். மறக்காமல் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே டேஃப், இந்த வீடியோ முடிக்க வேண்டிய டைம் இருந்துச்சு. சைக்கிள் போகும்போது ஹெல்மெட் போட மறக்காதீங்க. ஓவராக பறக்காதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அன்டில் தென் பீஸ்.